அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப விளையாட போறேன் என்னடா விளையாட போறேன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இவங்க கூட தான் நான் விளையாட போறேன் அது எப்படின்னு தானே கேக்குறீங்க அப்ப நீங்க ஜி கம்ப்ரிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒரு எஜுகேஷனல் கேம் சாப்ட்வேர் இதுல மாணவர்களுக்காக நூத்துக்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்கு இதுல உள்ள கேம்ஸ் மாணவர்களுக்கு கற்றல் மீது ஆர்வத்தையும் ஆசிரியர்களுக்கு இது ஒரு நல்ல கற்பித்தல் துணைக்கருவியாகவும் இருக்கும் இந்த சாப்ட்வேரை பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க தானே இருக்கீங்க இப்போ நாம் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்குவோம் அதில் ஜி கம்ப்ரஸ்ன்னு டைப் பண்ணுவோம் சர்ச் கொடுங்க இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஜி கம்ப்ரஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் இந்த டவுன்லோடுங்கிற வார்த்தையை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம டவுன்லோட் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போ இந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கொடுங்க அக்ரி கொடுங்க க்ரியேட் டெஸ்க்டாப் ஐகான் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுங்க அடுத்தது இன்ஸ்டால் கொடுங்க இப்போ ஃபினிஷ்னு கொடுங்க இப்போ நம்ம சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இந்த டெஸ்க்டாப்பில் நம்ம ஜி கம்பெனிஸ் லோகோவை பாருங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நமக்கு தேவையான ஜி கம்பெனிஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் பார் இது குவிட் பட்டன் இதை கிளிக் பண்ணினா கேம் அவுட்டை நம்ம வெளில போயிடலாம் இது ஜி பட்டன் இதில் வந்து கேமோட லைசன்ஸ் டீடைல்ஸ் இருக்கும் இது ஹெல்ப் பட்டன் இது கேம் விளையாடுறதுக்கு தேவையான மேனுவல் கொடுத்துருப்பாங்க அடுத்தது செட்டிங் பட்டன் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்லாம் இதில் இருக்கும் அடுத்தது இந்த த்ரீ லைன் பட்டன் இந்த த்ரீ லைன் பட்டன் மூலம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் தேவையான கண்ட்ரோல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க இந்த பக்கத்தில் மேலே பத்து விதமான ஐக்கான்ஸ் இருக்குது இதில் முதல்ல இருக்கிறது சன்னை கான் இந்த பக்கத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கேமை தேவையான நேரத்தில் உடனே எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் லிஸ்டில் இருக்கிற நமக்கு பிடித்த ஒரு கேமோட டாப் கார்னரில் இருக்கிற இந்த கருப்பு நிறை சன்னை நம்ம கிளிக் பண்ணும்போது அது எல்லோ கலராக மாறிடும் இப்போ இந்த கேம் நம்மளோட ஃபேவரட் பேஜுக்கு வந்துடும் அடுத்து இந்த கேட்டை கான் இந்த பக்கத்தில் கீபோர்டு மவுஸ் டச் ஸ்க்ரீன் பிராக்டிஸ்க்கு தேவையான செயல்பாடுகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இங்கே கம்ப்ளீட் த பசில்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அதை நான் இப்போ ஓப்பன் பண்றேன் Use the mouse to drag and drop the objects matching the shapes. இந்த பக்கத்துல லெஃப்ட் சைடுல இருக்கிற பொருட்களை அதன் தொடர்புடைய வடிவத்தோட நாம பொருத்தணும். பொருத்தலாமா? ஓகே கொடுங்க fantastic அடுத்து பெண்க்குயினைக்கான் இதில லாஜிக் 5 knots music தொடர்பான சேல்பாடுகள் இதில் இருக்கு இந்த பக்கத்தல் உள்ள சடுக்கு கேமா ஓப்பன் பண்ணுவோம். For the first levels, select a symbol and click its target area. For the following levels, type a number in each area. Each symbol must appear only once in a row, in a column and in a sub region, if any. இந்த செயல்பாட்டோட ஆரம்ப லெவலில் சிம்பல்ஸும் பிற்பகுதியில் நம்பர்ஸை வச்சு விளையாடுற மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே நாம் லெஃப்ட் சைடில் உள்ள எண்களை ஒரே வரிசையில் மீண்டும் வராமல் அமைக்கணும் அமைக்கலாமா இந்த லெவலை நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த ஐகானை பற்றி பார்ப்போம் அடுத்தது பிக் ஐகான் இங்கே எக்ஸ்பிரிமெண்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இவை தொடர்பான செயல்பாடுகள் இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க இந்த பேஜில் உள்ள ஆனலாக் எலக்ட்ரிசிட்டி ஆக்டிவிட்டியை நாம் செய்து பார்ப்போமா இந்த செயல்பாட்டின் மூலம் எலெக்ட்ரிக் பற்றிய பேசிக் கான்செப்ட்டை தெரிஞ்சுக்கலாம் நாம் இப்போ இந்த பக்கத்தில் உள்ள சர்க்யூட்டை இணைக்க போகிறோம் இப்போ பல்ப் எரியுது ஃபான்சாஸ்டேக் ஒருவேளை நீங்கள் தவறான இணைப்பை கொடுத்திருந்தா அதற்கான வார்னிங் அலர்ட் திரையில் தோன்றும் இதை போலவே இந்த செயல்பாட்டின் லெவலை நாம் போது அதில் மேலும் சிக்கலான சர்க்கியூட் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது குரொக்கடை லைகான் இந்த பக்கத்தில் மேஸ் கேம் மெமரி கேம் தொடர்பான செயல்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியில் உள்ள இன்விசிபிள் மேஸ் கேமை ஓப்பன் பண்ணிக்கலாம் Use the space key to see the map. ஆனது அதோட ஹோமுக்கு போக சரியான வழியை காட்டணும் இங்க பாதை மறைக்கப்பட்டுள்ளது அந்த பாதையை நாம தெரிஞ்சுக்க கீபோர்டில் ஸ்பேஸ் பார அழுத்தணும் இப்ப பாதையை நல்லா பார்த்துக்குங்க பின் ஸ்பேஸ் பாரை அழுத்தி பாதையை மறைச்சிருங்க டக்ஸுக்கு இப்ப நம்ம காட்டலாமா இனி நாம் அடுத்த ஐக்கானை பற்றி பார்ப்போம் அடுத்தது கோட் ஐகான் இதில் நியூமரேஷன் அரித்மெட்டிக் மெஷர்ஸ் அதாவது கணிதம் தொடர்பான செயல்பாடுகள் இந்த பக்கத்தில் நிறையவே கொடுத்துருக்குறாங்க இந்த பகுதியில் உள்ள மல்டிபிளிகேஷன் மெமரி கேமை விளையாண்டு பார்ப்போமா Turn over two cards to match the calculation with its answer. கொடுக்கப்பட்ட அட்டையில உள்ள பெருக்கப்படும் எண்ணையும் அதன் விடையையும் நாம சரியா தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கலாமா? Congratulations! இதைப் போலவே இந்த பகுதியில் உள்ள கூட்டல் கலித்தல் வகுத்தல் செயல்பாடுகளை நீங்கள் விளையாண்டு பாருங்கள். அடுத்த BR icon, இந்த பக்கத்தில் Puzzle Scheme குடுத்திருக்கிறாங்க, அதன் கூடவே Tanagram செயல்பாடும் குடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில் உள்ள Tanagram செயல்பாட்டை செய்து பார்க்கலாமா? Click on each object to obtain the same figure. You can change their orientation by clicking on the arrows. இங்கே முக்கியமானம் தெரிஞ்சிக்கு வேண்டியது என்னனா இந்த இமேஜை க்ளிக் பண்டுறேன் இதில் ரெண்டு பட்டன் தெரியுது ஒன்று வந்து ரொட்டேஷன் பட்டன் இன்னொன்று ஃப்ளிப் பட்டன் இந்த ரொட்டேஷன் பட்டனை பயன்படுத்தி இமேஜை நாம் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த ஃப்ளிப் பட்டனை பயன்படுத்தி இமேஜோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இனி நாம் இந்த செயல்பாடை செய்து பார்ப்போமா Congratulations அடுத்தது கவ் ஐகான் இதுல லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வொக்கபுலரி போன்ற ஆங்கிலம் தொடர்பான செயல்பாடுகள் இந்த பக்கத்துல அதிகமாவே கொடுத்திருக்கிறாங்க இந்த பகுதியில் உள்ள கிளிக் ஆனிய லோயர் கேஸ் லெட்டர் செயல்பாட்டை செய்வோமா இப்ப நாம திரையில் ஒழிக்கும் ஆங்கில எழுத்தை கேட்டு கீழ் வரிசையில் உள்ள சரியான எழுத்தை கிளிக் செய்யணும் சேலமா கிளிக் ஆன் தி रिक्वायर्ड லெட்டர் யூ கேன் லிசன் டு இட் அகைன் பை கிளிக்கிங் ஆன் தி மவுத் கிளிக் ஆன் எ லெட்டர் ஓ Click on a letter. I. Great. அடுத்து frog icon. இந்த பக்கத்தில் மைண்ட் ஓரியன்டான கேம்ஸ் கொடுத்துருக்கிறாங்க அதாவது செஸ் கேம் மாதிரியான செயல்பாடுகள் இந்த பக்கத்தில் இருக்கு கடைசியா மேக்னிஃபியர் ஐகான் இந்த பக்கத்தில் உள்ள சர்ச் பார் நமக்கு தேவையான கேமோட கீவேர்டு இங்கே கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அதன் தொடர்பான செயல்பாடுகளை இந்த பக்கத்தில் நாம் பெறலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டியை கம்ப்யூட்டரில் தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை உங்க மொபைலையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு உங்க மொபைலில் பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணுங்க ஜி கம்ப்ரீஸ்ன்னு சர்ச் கொடுங்க அடுத்து ஜி கம்பிரிஸை இன்ஸ்டால் பண்ணுங்க இப்போ நீங்கள் உங்கள் ஆக்டிவிட்டியை செய்யலாம் ஆசிரியர்களே உங்கள் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் உங்கள் வகுப்பறையை கொண்டு செல்வதற்கு ஜி கம்ப்ரிஸ் நல்ல ஒரு துணை கருவியாக அமையும் என்பதில் சிறிது மையமில்லை இல்லை நன்றி